Hi friends, I am Karthik Dhuruvam Academy. Okay, number 11th new book Tamil la rendavathu iyal la irukkakoodiya moonravathu seyil pagudhi dhaan paakaporum aingiru nooru seringla aingiru nooru abdingiradhu ettu thogai noorgal la onnu adhe maari ettu thogai noorgal nu eduthukittale sanga ilakkiyangala saandhu dhaan irukum seringla sanga ilakkiyangal nu eduthukittomna ஒன்று அகம் சார்ந்த நூல்களாக இருக்கும் இல்லைன்னா புறம் சார்ந்த நூல்களாக இருக்கும் சரிங்களா. இந்த பாடல் வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா அகம் சார்ந்த செய்திகளை சொல்லியிருக்காங்க, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. அதாவது சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பயன்படுற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா தலைவன், தலைவி, தோழி சரிங்களா, செவிலித்தாய், இது மாதிரியான வார்த்தைகள் தான் இருக்கும். முக்கியமாக வந்து அகம் சார்ந்த நூல்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் தான் இருக்கும். நமக்கு கொடுத்துருக்கிற பாடல் பகுதியிலே வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் தலைவியை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இல்லறத்தில் அன்பும் அறனும் சிறக்க வேண்டி தலைவன் வந்து பொண்ணும் பொருளும் ஈட்ட வெளியூர் செல்வது பற்றி பல சங்க பாடல்கள் வந்து நம்ம பார்த்துருக்கோம். மக்கள் வாழ்வோடு இயந்த மலர்கள் தலைவனின் வரவை தலைவிக்கு அறிவிக்கும் பாடலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது தலைவன் வந்து குடும்பத்துக்காக பொண்ணும் பொருளும் ஈட்டுவதற்காக வெளியூர் வந்து போகிறான். அவனோட வரவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தலைவி வந்து காத்திருக்கா, அதை பற்றிய ஒரு பாடல் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. ஆடுகம் விரைந்தே, அதாவது காய கொன்றை நெய்தல் முல்லை போதவில் தளவோடு பிட வளர்ந்து கவனி பூவணி கொண்டரால் புறவே பேரமர் கண்ணி ஆடுகம் விரைந்தே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இந்த பாடல் வரிகளோட ஆசிரியர் வந்து யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா பேயனார் சரிங்களா. அதாவது இந்த பாடல் வரிகள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தலைவன் வந்து குடும்பத்துக்காக பொருட்கள் தேடி வெளியூருக்கு போறாரு. போகிறப்ப வந்து தலைவீட்டை வந்து என்ன சொல்லிட்டு போறாருன்னா மழைக்காலம் முடிஞ்சோன்னா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்காக தலைவி வந்து காத்திருக்காங்க. தலைவன் வந்து வெளியூர் போறாரா, அவருக்காக தலைவி வந்து காத்திருக்காங்க. அப்படி காத்திருக்கிறப்ப மழைக்காலம் முடியறதுக்கு முன்னாடியே தலைவன் வந்து தலைவியை பார்க்க வந்துடுறாங்க சரிங்களா. வந்து தலைவியை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரிய அழகிய கண்களை உடையவளே அப்படின்னு சொல்லி தலைவியை வந்து வர்ணிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாலை நேரத்தில் முல்லை நிலத்தில் கொன்றை நெய்தல் முல்லை செம்முல்லை போன்ற மலர்கள் வந்து பரவி கிடக்கிற இந்த இடத்துல மகிழ்ந்து ஆட விரைந்து வா அப்படின்னு சொல்லி தலைவன் வந்து தலைவிய அழைக்கிறாரு சரிங்களா. இதை தான் இந்த பாடல் வரிகளில் கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் வரிகளோட ஆசிரியர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேயனார் சரிங்களா. ஓகே, அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும் பாருங்க. காய கொன்றை நெய்தல் முல்லை தளவம் பிடவம், அதாவது மலைக்கால மலர்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கால மலர்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. காய கொன்றை நெய்தல் முல்லை தளவம் பிடவம் ஓகேங்களா, அதெல்லாம் மலைக்கால மலர்கள். ஓகே, அதுக்கப்புறம் போது அப்படின்னா மொட்டு, அலர்ந்து அப்படின்னா மலர்ந்து, கவினி அப்படின்னா அழகுற சரிங்களா. ஓகே, அதுக்கப்புறம் இந்த செயல் பகுதியோட நூல் குறிப்பு வந்து பார்த்தோம்னா ஓகே ஃபர்ஸ்ட் பாருங்க. 5+ குறுமை+100 500 சரிங்களா. அதாவது 500 பாடல்களை கொண்டது. அதே மாதிரி குறுமைனா சின்னது ஓகேங்களா, குறுகிய அடிகளை கொண்டது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 5+ குறுமை+100 500 அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதே மாதிரி 500 வந்து பார்த்தீங்கன்னா 3.5 சிற்றலையும் 6.5 பேரலையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் வந்து எதுன்னு சொல்லி கேட்பாங்க 500 ஓகேங்களா. நோட் பண்ணிங்க, 3.5 சிற்றலையும் 6.5 பேரலையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் வந்து எதுன்னு சொல்லி கேட்பாங்க 500 சரிங்களா. அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரியும் திணை அப்படிங்கிறது 5, அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஓகேங்களா. திணைக்கு 100 பாடல்கள் வீதம் 500 பாடல்களை கொண்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா 500 சரிங்களா. அதே மாதிரி ஒவ்வொரு திணையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புலவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க ஓகேங்களா. இதில் பாருங்க, 5 திணைகளை பாடிய புலவர்கள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி திணையை வந்து பார்த்தீங்கன்னா கபிலர் வந்து எழுதியிருக்காரு. முல்லை திணையை வந்து பார்த்தீங்கன்னா பேயனார் வந்து எழுதியிருக்காரு. அதே மாதிரி மருத திணையோட ஆசிரியர் வந்து ஓரம் போகியார். நெய்தல் திணையோட ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா அம்மூவனார். பாலை திணையோட ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஓதலாந்தையார் சரிங்களா. இது நோட் பண்ணீங்க, இது வந்து மேக் தி ஃபாலோவிங்கில் கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா. இந்த 5 திணைகளையும் போட்டு குறிஞ்சி திணை, அதுக்கப்புறம் முல்லை திணை, மருத திணை, நெய்தல் திணை, பாலை திணை அப்படின்னு சொல்லி வரிசைப்படுத்தி எழுதிக்கோங்க. அதே மாதிரி அதனுடைய ஆசிரியர்களையும் எழுதிங்க. குறிஞ்சி திணைக்கு கபிலர், முல்லை திணைக்கு பேயனார், மருத திணைக்கு ஓரம் போகியார், நெய்தல் திணைக்கு அம்மூவனார், பாலை திணைக்கு வந்து ஓதலாந்தையார் ஓகேங்களா. இது கண்டிப்பாக மேத்தி பாலவிங்களை கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு, இதை நோட் பண்ணிங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பாருங்க, 500 கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். இதை நோட் பண்ணிங்க, 500 கடவுள் வாழ்த்து பாடல் இருக்கு பார்த்தீங்களா, அதை பாடியவர் வந்து யாருன்னு சொல்லி கேட்பாங்க பாரதம் பாடிய பெருந்தேவனார் சரிங்களா.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐங்குறு நூறை தொகுத்தவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். ஓகேங்களா, ஐங்குறு நூறை தொகுத்தவர் வந்து யாரு? புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். சரிங்களா, அதை நோட் பண்ணீங்க. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க, தொகுப்பித்தவர் அதாவது ஐங்குறு நூறை தொகுப்பித்தவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யானை கச்சை மாந்தரும் சேரிலம் பொறை. ஓகேங்களா, அதை நோட் பண்ணீங்க. ஏன்னா தொகுத்தவருக்கும் தொகுப்பித்தவருக்கும் வித்தியாசம் இருக்கு. சரிங்களா, ஐங்குறு நூறை தொகுத்தவர் வந்து யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். ஓகேங்களா, அதே மாதிரி ஐங்குறு நூறை தொகுப்பித்தவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யானை கச்சை மாந்தரும் சேரிலம் பொறை. ஓகேங்களா, அதை நோட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் பாருங்க, பேயனார் வந்து சங்ககால புலவர்களில் ஒருவர். ஓகேங்களா, பேயனார் வந்து பாத்தீங்கன்னா சங்ககால புலவர்களில் ஒருவர். இவர் இயற்றிய 105 பாடல்கள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நம்ம கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதன்படி நோட் பண்ணி வச்சு படிங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா. ஓகே, இதோட இந்த செயல் பகுதி வந்து முடியுது. நம்ம இதுவரையும் பார்த்தது 11th நியூ புக் தமிழில் செகண்ட் லெசனில் இருக்கக்கூடிய 3வது செயல் பகுதி தான் பார்த்தோம். பேலன்ஸ் உள்ளது நம்ம அடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். சரிங்களா. ஓகே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமியிலிருந்து கார்த்திக்.